Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி கருவாடு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபரின்ஸ் கொக்கோல போலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாசி கருவாடு இடித்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவாடுலேயும் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும். சின்ன வெங்காயம் நீங்கள் நிறையா சேர்த்தாதான் இதுக்கு நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாசியை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் அந்த மாசி கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் நல்லா கலக்கி மட்டும் விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் அந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்துடணும். அவ்வளோதாங்க, மாசி கருவாடு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.